அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம க்ளோயிங் ஸ்கின்னுக்கான டயட் பத்தி தான் பார்க்க போறோம். என்ன சாப்பிட்டா முகம் பொலிவாக மாறும், அழகாக மாறும், ஸ்கின்னுடைய கலர் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் ஆக்னேனால தோலில் பார்த்தீங்கன்னா முகமே ஒரு பொலிவு இருக்காது, ஒரு மாதிரியாக கருப்பு கருப்பான பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கும். ஸோ முகத்தில் ஒரு மலர்ச்சி இருக்காது, வெயில் பட்டு பட்டு முகத்தில் அலர்ஜி இருக்கும், ஸ்கின் வந்து டேனாக இருக்கும், சுருக்கம் இருக்கும், அந்த வயசுக்கான ஒரு அழகு இருக்காது. கழுத்தெல்லாம் அப்படியே பேச்சஸ் படிந்து முகப்பரு கழுத்தில் மரு இருக்கிறது, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாவற்றுக்குமான தீர்வு பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் என்னதான் ஸ்கின் பிரைட்டனிங் ஒயிட்டனிங் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் உள்ளுக்குள்ள ரத்தம் சுத்தமாகாமல், ரத்தம் துரிதப்படுத்தப்படாமல், ஆன்டிஆக்சிடன்ட்ஸ் அதிகப்படுத்தப்படாமல், அது மூலமாக எந்த ரிசல்ட்டுமே நமக்கு இருக்காது. ஸோ இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஃப்ரூட்ஸை ஒரு 15 நாள் சாப்பிடுங்க, கண்டிப்பாக ரத்தத்தை வந்து அது சுத்தப்படுத்திடும். நல்ல ஆன்டிஆக்சிடன்ட்ஸ் கிடைச்சாதான் நம்ம கலர் அதிகமாகும், லிப்ஸ் எல்லாம் நல்ல கலர் மாறும், கருப்பாக இருக்கும் உதடு அப்படியே. ஸோ அப்போ அந்த லிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிங்க் கலரில் மாறும், ஸ்கின்னுடைய நிறம் நல்ல பொலிவு கொடுக்கும். சரி ஓகே, டிராகன் ஃப்ரூட் இது நம்ம உருளே கிடைக்குது, ரெட் டிராகன் வாங்கி நல்லா கட் பண்ணி சாப்பிட்டுவாங்க, நல்ல ஒரு 10 டேஸ்லேயே நல்ல கலர் ஸ்கின்க்கு கலர் கொடுத்துரும். அந்த அளவுக்கு அதில் வந்து சத்துக்கள் அதிகமாக இருக்கிறது. அதனால் ஒரு 15 நாட்கள் இப்போ நம்ம சொல்கிற பழங்களை மட்டுமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு 11 மணி வரைக்கும் வேறு டிஃபன் எதுவும் சாப்பிடாதீங்க. அப்போ தான் அது போய் ரத்தத்தில் நல்லா கலந்து நமக்கு ஸ்கின்னுக்கு நல்ல கலர் கொடுக்கும், ஹீமோக்ளோபின் அதிகமாகும். அடுத்து ஸ்ட்ராபெரி, இதுவும் நம்ம ஊரில் கிடைக்குது. இது வந்து நீங்கள் ஸ்ட்ராபெரி கூட ஏதாவது ஒரு 2-3 பீஸ் ஆப்பிள் இல்லை பைனாப்பிள் போட்டு ஜூஸ் மாதிரி அடிச்சு குடிங்க. ஸ்ட்ராபெரியில் வைட்டமின் சி அதிகமாக இருக்குது, அதனால் ஸ்கின்ல ஏற்படக்கூடிய சுருக்கம் வறட்சி இதெல்லாம் நல்லா எடுத்துரும். ஸோ ஸ்கின்னுக்கு நல்ல நீர்ச்சத்து கொடுத்து நல்ல ஒரு ஷைனிங்கும் க்ளோயிங்கும் கொடுக்கும். ஸோ அந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டாக ஸ்கின்னுக்கான ஃப்ரூட் தான் ஸ்ட்ராபெரி. அடுத்து செர்ரி, இது வந்து சூப்பர் மார்க்கெட்ஸில் செர்ரி வந்து திராட்சை மாதிரி கிடைக்கும். ஸோ அது வந்து ஒரு 100 கிராம் வாங்கி ஒரு கைப்படியால் ஊற வச்சு தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க. செர்ரிஸ் தான் ஸ்கின்னுக்கான ஒரு அற்புதமான மருந்துனே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஸ்கின்னில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளத்தையுமே வந்து சரி பண்ணும், மலச்சிக்கலை போக்கிவிடும். மலச்சிக்கல் மலக்கட்டுனால தான் ஸ்கின்ல வரக்கூடிய எல்லா விதமான ப்ராப்ளம்ஸுமே. ஸோ முதல் குடல்ல இருக்கிற டாக்ஸின்ஸ் வெளியே போகணும். அடுத்து மாதுளம்பழம், இதை நமக்கு ஈஸியாக கிடைக்கும், நாட்டு மாதுளை சகப்பு மாதுளை வாங்கிக்கோங்க. அதை நல்லா உரிச்சிட்டு ஒரு பவுல் நிறைய மாதுளை திடமும் தொடர்ந்து எடுத்துட்டு வாங்க. முடி கொட்டுற பிரச்சனையும் ஸ்டாப் ஆகும், ஃபேஸும் நமக்கு நல்ல கலர் கொடுத்துட்டே வரும். ஸ்கின்னுக்கு அடியில் இருக்க கண்ணுக்கடியில் இருக்க எல்லா விதமான கருவளையம் எல்லாமே குறையும். அடுத்து இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் வாரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிடுங்க. இருக்கவே இருக்குது, நம்ம ஒரு தக்காளி எப்பயுமே நமக்கு கிடைக்கும், நல்லா தண்ணியில் போட்டு வேக வைங்க. வேக வச்சு தோலை உரிச்சிட்டு அது கூட நாட்டு சக்கரை போட்டு இல்லை 2 பீஸ் ஆப்பிள் போட்டு அடித்து ஜூஸ் குடிங்க. எக்ஸலண்ட்டான ஸ்கின் டோன் கொடுக்கும். ஸோ ஸ்கின் டோனர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த தக்காளி ஜூஸை 15 நாள் குடித்து வரும்போது நம்ம சொன்ன மாதிரி நல்லா ஃபேஸ் வந்து கலர் முன்னாடிக்கு இப்போ எப்படி இப்படி வெள்ளையானு கேட்பாங்க, அந்த அளவுக்கு கலர் கொடுக்கும். இன்னொன்று கூட நீங்கள் பண்ணலாம், இந்த எல்லா ஃப்ரூட்ஸையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் போட்டு 15 டேஸ் தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க. அது இன்னும் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்கும். எல்லா ஃப்ரூட்ஸில் இருக்க சத்துக்களும் ஒரு சேர நமக்கு சேர்ந்த மாதிரி ஆகிடும். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக நம்ம இன்னொரு சர்பத் கூட சொல்கிறோம், ரோஸ் சர்பத். இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஸோ நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. இது 2 மூடி ஊற்றி தண்ணியில் காலையில் இரவு 2 வேளை குடிச்சிங்கன்னா உடம்பு குளிர்ச்சி ஆகும், கண்கள் குளிர்ச்சி ஆகும். இந்த குளிர்ச்சி தான் நமக்கு முகத்தில் பொலிவு கொடுக்கும், பார்க்கும் போது அட்ராக்டிவான ஒரு ஃபேஸ், ஒரு க்ளோயிங்கான ஒரு ஃபேஸ் கொடுக்கும். பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாமே மறையும். இந்த இதெல்லாமே மறையறதுக்கு உள்ளுக்கு நமக்கு இந்த ஆகாரம் போனாதான் அந்த தோலில் இருக்கக்கூடிய எல்லா கருப்பு கலரில் இருக்கக்கூடிய ஸ்பாட்ஸு இதெல்லாம் மறைஞ்சி முகம் அப்படி நல்லா பிரைட்டாக மாறும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு 15-20 நாளாவது ஃபாலோ பண்ணுங்கள். நான்வெஜ் எதுவுமே எடுக்காதீங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு எண்ணெயை முகத்தில் தடவுங்க, நல்ல பொலிவு கொடுக்கும். குங்குமாதி தைலம் நல்பமராதி தைலம் இது ரெண்டையும் சம அளவில் மிக்ஸ் பண்ணுங்க, லைட்டாக சூடு பண்ணுங்க. பன்னீர் ரோஸ் இது வந்து எப்படி இருக்கும்னா வாசமாக இருக்கும். இப்போ நாம் பார்க்குற ரோஸ் அல்லாது. ஸோ அந்த மார்க்கெட்டில் சொல்லி வச்சு ஒரு 100 கிராம் அந்த மாதிரியாவது வாங்கிக்கோங்க. அந்த இதழ்களை இந்த எண்ணெயில் இப்போ வந்து ஒரு சாறு மாதிரி பொழியணும். அதை மிக்சியில் போட்டு தண்ணி நிறைய ஊற்றாமல் சாறு எடுத்துக்கோங்க. அதை எண்ணெயில் போட்டு காய்ச்சி நீங்களே தைலம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தைலத்தை நீங்கள் தொடர்ந்து தடவிட்டு வாங்க.
அந்த 15 நாட்கள் ஆளே அடையாளம் மாறிவிடும். இது வந்து கண்டிப்பாக வேலை செய்யும். ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல அப்டேட் பண்ணுங்க. எப்போதுமே நாம் வந்து நாவில் படக்கூடிய ருசி தான் நம்முடைய ரத்தத்தில் போய் சேரும். இவை எல்லாவற்றுக்கும் மேல மனதுல எந்த தவறான எண்ணங்கள் வச்சுக்காதீங்க. ஒரு தவறான எண்ணங்களும் தவறான விஷயங்களும் தான் முகப்பொழிவு கெடுக்குது, கெட்ட சக்திகள் அதிகப்படுத்துது. அப்ப முகம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னா நல்ல சிந்தனைகள், நல்ல இறை சிந்தனைகள் வாரத்துக்கு ஒரு வாட்டி இப்ப இருந்தே சின்ன வயசுல கோயிலுக்கு போங்க. அப்பதான் நல்ல புத்தி வரும். புத்தி கெட்டு போகும்போது தான் முகம் கெட்டு போகுதுங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ அதனால நல்ல மனதுல தூய்மையான எண்ணங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பயம், துக்கம், கவலை எது வேண்டாம். நம்முடைய ஃபியூச்சர் கண்டிப்பா கடவுள்களை ஒப்படைச்சிருங்க. சோ அதனால அந்த மாதிரி நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. தினமும் ஒரு பாடல் கேளுங்க, கடவுளை பற்றி ஒரு பாடல் ஒரு 10 நிமிஷம் கேளுங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க முகத்தை நீங்க நம்ப முடியாது, அந்த அளவுக்கு ஃபேஸ்ல வந்து ஒரு பொலிவு வந்துடும். தினமும் காலேஜ் போனாலும் சரி, ஸ்கூல் போனாலும் சரி, மறக்காம நெத்தியில திருநீர் வச்சுட்டு போங்க. அதுவே முகத்துல எந்த கெட்டதும் அண்டாம முகத்துடைய பொலிவை அழகை பராமரிக்கும். இது நம்முடைய அனுபவம், இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம கிளினிக்ல நம்ம ஆன்லைன் டயட் கவுன்சிலிங் கொடுக்குறோம். மருந்துகளை விற்கும் வேலை மட்டும் பார்க்காம உங்க நோய்க்கு தகுந்த மாதிரி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களையே எப்படி மருந்தாக மாற்றி அமைக்க முடியும் அப்படின்ற கவுன்சிலிங் நம்ம ப்ரொவைட் பண்றோம். இதற்கு உங்கள் பற்றிய தகவலை நம்ம வாட்ஸ்அப் நம்பரான 9677400956 இந்த நம்பருக்கு ரிப்போர்ட் சொல்ல அமைச்சிங்கன்னா உங்களுக்கான கம்ப்ளீட் சப்போர்ட் நம்ம கிளினிக் மூலமா கிடைக்கும். இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி விடுகிறேன்.